ஹே எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் எப்படி நடக்கும் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீன்னு சொல்லியிருக்காங்க டேட் கொடுத்துருக்காங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஸோ இது மாதிரி எப்படி நடக்குங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் சரியா ஸோ நம்மளுக்கு இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் தனியாக நடக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் அக்கடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் தான் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வருது ஸோ அதில் மூணு ரவுண்டாக பிரிச்சிருக்காங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீன்னு இருக்குது ஸோ இது எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த ஆஃப் வரைக்கும் நேர்த்தே பார்த்துருப்பீங்க டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் செவன்ட்டி நைன் வரைக்கும் எடுத்தவங்க எல்லாம் ரவுண்ட் ஒன் ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் நைன் செவன் ஃபைவ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி டூ வரைக்கும் எடுத்தவங்களாம் ரவுண்ட் டூ ஒன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஃபைவ்லேருந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வரைக்கும் எடுத்தவங்க ரவுண்ட் த்ரீ அதை ரேங்க்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த ரேங்க்கில் வரீங்களோ அது நீங்கள் ரவுண்ட் ஒன்னாக ரவுண்ட் டூவா ரவுண்ட் த்ரீயானு தெரியும் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் குள்ளே இருந்திங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வருவீங்க இல்லைனா செகண்ட் ரவுண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ரேங்க் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கொடுத்துருக்க ரேங்க் பிரகாரம் நீங்கள் தேர்ட் ரவுண்டில் வருவீங்க இப்போது ஃபஸ்ட் ஒன்ல வரீங்க உங்களுக்கு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின் இருக்கும்ல ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் சாய்ஸ் ஃபில்லிங் தான் என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடக்கிற ஒரு ஸ்டெப் நான் ரவுண்ட் ஒன் மட்டும் எப்படி நடக்கும்னு சொல்லிடுறேன் அதே மாதிரி தான் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ நடக்க போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க இப்போ ரவுண்ட் ஒன் வந்து டுவெண்ட்டி நைன் செவன் அதாவது இந்த மாதம் டுவெண்ட்டி நைன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணுங்கிற டெமோ வீடியோ ஆல்ரெடி நான் போன வருஷமோ இல்லை அதுக்கு முந்தின வருஷமோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோட லிங்க் நான் கீழே வைக்கிறேன் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஆர்டர் வைஸாக கொடுக்கணும் இப்போ ஒரு அஞ்சு காலேஜ் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அந்த அஞ்சு காலேஜாக ஆர்டராக கரெக்டாக கொடுக்கணும் எது ஃபர்ஸ்ட் வேணும் எது செகண்ட் வேணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசிடிஇன்னு அஞ்சு காலேஜ் இருக்குன்னா ஏ காலேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னால் அதை ஃபஸ்ட் வைக்கணும் அதுக்கப்புறம் ஏ இல்லைன்னா சி ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிஏ செகண்ட் வைக்கணும் சி கிடைக்கலன்னா இ வந்து பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த இ காலேஜை தேர்ட் வைக்கணும் ஸோ எந்த காலேஜ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் வைக்கணும் எது ஃபஸ்ட் வேணும் சரி ஃபஸ்ட் இல்லைனா செகண்ட் எது வேணும் செகண்ட் கிடைக்கலன்னா தேர்ட் எது வேணும் அந்த மாதிரி கரெக்டாக ஆர்டர் வைக்கணும் அதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் எத்தனை காலேஜ்னாலும் சாய்ஸில் வச்சுக்கலாம் எத்தனை கோர்ஸ்னாலும் வச்சுக்கலாம் ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கு எத்தனை நாள் கொடுக்குறாங்க ரெண்டு நாள் கொடுக்குறாங்க மூணு நாள் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஸோ தேர்ட்டி ஒன் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ டுவெண்ட்டி நைன் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து தேர்ட்டி ஒன் உங்களுக்கு அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க டைம் கொடுக்குறாங்க இந்த மூணு நாளில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போனா என்ன செஞ்சிக்கலாம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நாளே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தப்பு தப்பாக வச்சிடறாவீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண உடனே கீழே லாக் சாய்ஸஸ்ன்னு இருக்கும் அதை கொடுத்துறாதீங்க சரியா ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டுவெண்ட்டி நைன் ஜூலை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு தேர்ட்டி அதை மாற்றணும்னு தோணும் இல்லை தேர்ட்டி ஒன் மாற்றணும்னு தோணும் ஸோ அப்போ மாற்றணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த நீங்கள் சாய்ஸ் லாக் கொடுத்துட்டிங்கன்னா மாற்ற முடியாது ஸோ எப்போதுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஜஸ்ட்டு சாய்ஸ் ஃபில் மட்டும் பண்ணி வைங்க கடைசி நாள் தேர்ட்டி ஒன் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம லாக் பண்ணிக்கலாம் மேபி நீங்கள் லாக் பண்ணால் மறந்துவிட்டால் கூட அதுவே லாக் ஆயிடும் பட் அதை அவ்வளோ அசால்ட்டாக விட வேணாம் ஃபர்ஸ்ட் நாளே சாய்ஸை லாக் பண்ணிடாதீங்க ஃபில்லிங் பண்ணிவிட்டு ஸோ ஒரு நாள் போட்டோம் தேர்ட்டி கூட நீங்கள் என்ன செய்யுங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக் பண்ணுங்கள் சரியா ஓகே இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டீங்க ஒரு அஞ்சு காலேஜ் உங்களுக்கு விருப்பமாக இருந்த காலேஜெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துட்டீங்க ஸோ அதில் ஒரு காலேஜ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டென்டேட்டிவாக அலாட் ஆகும் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அது என்றைக்கி ஒன் எயிட் ஆகஸ்ட் ஒன்று ஸோ தேர்ட்டி ஒன் செவன் அஞ்சு மணிக்கு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடியுது ரவுண்ட் ஒன்று பேசிகிட்ருக்கேன் ஸோ அப்போது அடுத்த நாளே உங்களுக்கு என்ன செய்கிறாங்க உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா நீங்கள் அஞ்சு காலேஜ் கொடுத்துருப்பீங்க இல்லை சாய்ஸ்லெஸ்ல ஏபிசிடிஇன்னு அதில் எந்த காலேஜ் உங்கள் மார்க்குக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஏலையே உங்களுக்கு சீட் இருந்துச்சுன்னா ஏவே அலாட் ஆயிரும் ஏழில் சீட் இல்லைனா நீங்கள் ரெண்டாவது என்ன காலேஜ் கொடுத்துருக்கீங்க இ கொடுத்துருக்கீங்கன்னா அந்த இ காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது டென்டேட்டிவ் டென்டேட்டிவ்னா தற்காலிகமாக உங்களுக்கு என்ன செய்வாங்க அந்த காலேஜாக கொடுப்பாங்க ஸோ அப்படி உங்களுக்கு சீட் அலாட் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அதுக்கு ஒன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டூ எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு நாள் டைம் கொடுப்பாங்க ஒன்று டூ அது எதுக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு அந்த காலேஜை நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களா இல்லை நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறேன் இல்லைனா அப் அப்போர்டு மூமெண்ட் கொடுக்குறேன் ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனி வீடியோ சொல்கிறேன் நம்ம காலேஜ் ஒரு காலேஜ் நம்மளுக்கு அலாட் ஆனதுக்கப்புறம் டென் தேர்ட்டி அலாட்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம் அந்த காலேஜ் நம்ம ஜாயின் பண்ணுறோமா இல்லைனா அப்போர்டு மூமெண்ட் கொடுக்குறோமா இல்லை நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறோமா இல்லை கவுன்சிலிங் விட்டு குவிட் பண்ணிட்டு போகிறோமா இந்த மாதிரி நாலஞ்சு ஆப்ஷன் இருக்குது ஸோ இப்போ ஒரு வேலை உங்களுக்கு கிடச்ச காலேஜில் ஹாப்பி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அக்செப்ட் கொடுத்து நீங்கள் நினைச்சிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ உங்களுக்கு நீங்கள் அஞ்சு காலேஜ் கொடுத்துருக்கீங்க அதில் எனக்கு நாலாவது காலேஜ் கிடச்சிருக்கு பட் ஒரு வேளை எனக்கு மூணாவது காலேஜ் ரெண்டாவது காலேஜ் அதெல்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் நாலாவது உங்களுக்கு கிடச்சிருக்கு திரும்ப ஒரு காலேஜ் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்வார்டு மூமெண்ட் கொடுக்கணும் அப்போர்டு மூவ்மெண்ட்னால் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அஞ்சு காலேஜ் கொடுத்துருக்கீங்க அதில் நாலாவது காலேஜ் கிடச்சிருக்கு சரி ஓகே இந்த நாலாவது காலேஜ் எனக்கு ஓகே ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் அந்த தேர்டு காலேஜ் செகண்ட் காலேஜ் ஃபஸ்ட் காலேஜாக நீங்கள் சாய்ஸ் கொடுத்துருப்பீங்க அது அது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ மூமென்ட் கொடுக்கணும் ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க ஒன்னும் டூ ரெண்டு நாள் டைம் கொடுக்குறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்க காலேஜ் ஓகே நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்க அந்த காலேஜில் நீங்கள் என்ன செஞ்சலாம் டென்டேட்டிவ் இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கண்டிடேடேஸ் அண்ட் டென்டேடிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்சப்ட் அண்ட் அப்போர்ட் கண்டிடேஸ் ஒரு வேலை நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் ஜாயினாக அந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கன்ஃபார்மாக அந்த காலேஜ் போய்க்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷல் அலாட்மெண்ட் வரும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா டெம்பரவரியாக நீங்கள் அந்த காலேஜுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற அந்த அலாட்மெண்ட் காப்பி உங்களுக்கு என் செஞ்சிடும் கிடச்சிரும் இப்போ ஒரு காலேஜ் ஏ காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க ஜாயின் பண்ண சொல்லி இல்லை அசெப்டண்ட் அப்போர்டு கொடுத்துருப்பாங்கல்ல இந்த காலேஜ் இப்போ எனக்கு கிடச்சிருக்க காலேஜ் ஓகே விட பெட்டரான மேலே இருக்க சாய்ஸஸ் எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் அதில் போய்க்கிறேன் அப்படிங்கிறதான் அக்சப்டண்ட் அப்போர்டு ஸோ அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் கொடுத்தவங்களுக்கும் சரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்குல்ல ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கும் சரி இன்னொருத்தவங்க அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்து வெயிட் பண்ணுறாங்கல்ல இது ஓகே இதை விட பெட்டராக கிடச்சுன்னா அதில் போவேன்னு சொல்கிறாங்களா அப்போர்ட் மூமெண்ட்டில் அவங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிரணும் ஜாயினிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் இன் காலேஜஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் ஃபார் அப் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கேண்டிடேட்ஸ் இன் டிஎஃப்சி சென்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காலேஜ் ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணி நான் அந்த காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்க தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் நீங்கள் போய் என்ன செஞ்சிடணும் காலேஜில் ஜாயின் பண்ணிடணும் அவங்க சொல்கிற டேட்டில் என்ன டேட்டு த்ரீ எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து செவன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிடணும் ஜாயின் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும் காலேஜ்லேயே இல்லை அக்செப்ட் அண்ட் அதாவது இந்த காலேஜ் எனக்கு ஓகே கிடச்சிருக்குது இதோட பெட்டராக கிடச்சா நான் வேறு அந்த காலேஜுக்கு மாறிக்குவேன் நீங்கள் சொல்கிறீங்களா அது அசெப்ட் அண்ட் அப்போடு ஸோ அப்போ அவங்க என்ன செய்யணும்னா எங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ண வேணா டிஎஃப்சி சென்டரில் போய் என்ன செய்யணும் ரிப்போர்ட் பண்ணணும் ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கிடச்சவங்க காலேஜ்லேயே போய் ரிப்போர்ட் பண்ணி ஃபீஸ் கட்டி அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிடணும் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க என்ன செய்யணும் டிஎஃப்சி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் ஸோ இது இதுக்கு ஒரு அஞ்சு நாள் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கப்புறமா அப்புறமா ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அண்ட் அப் அப்போர்ட் ஆப்டர்ட் கேண்டிடேட்ஸ் அதுக்கப்புறம் அப்போர்ட் மூமெண்ட் அதாவது மேலே இருக்க காலேஜில் எதுவும் சீட்டு உங்களுக்கு மிச்சம் இருந்துச்சு அப்போர்டு கேண்டிடேட்ஸ்க்குனால் அதை வந்து பத்தாம் தேதி என்ன செய்வாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த அப்போர்டு மூமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு வந்து அகைன் நான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்திருக்க காலேஜ் ஓகே இதை விட பெட்டரான காலேஜ் கிடச்சிச்சின்னா நான் அங்கே போவேன் அதுதான் அப்போர்டு மூமெண்ட்டு ஸோ அவங்களுக்கு வந்து கடைசியாக பத்தாம் தேதி ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ரவுண்டு முடியும் போது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அப்போர்ட் மூவ்மெண்ட்டில் எதுவும் வேறு காலேஜ் கிடைச்சிருந்தா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலாட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஸோ அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் இதான் வந்து அப்போர்ட் மூவ்மெண்ட் எடுத்தோம் உங்களுக்கு ஸோ இதே மாதிரி ரவுண்ட் டூ வந்து ஒரு டேட்டில் நடக்கும் ரவுண்ட் த்ரீ நடக்கும் ஸோ இப்படி தான் ஒரு கவுன்சிலிங்கிறது நடக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா இல்லை அப்போர்டு கொடுக்குறீங்களா அது அதை பொறுத்து உங்களுக்கு அலாட்மெண்ட் காப்பி வரும் ஸோ அக்செப்டன் ஜாயின் கொடுத்தா ஜாயின் பண்ணிடணும் காலேஜில் அக்செப்டன் அப்போர்ட் கொடுத்தா டிஎஃப்சி சென்டர் போகணும் அதுக்கப்புறம் கடைசி வேகன்சி என்ன செய்வாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இதே மாதிரி நடக்கும் அடுத்த ரவுண்ட் டூ முடியும் அடுத்த ரவுண்ட் த்ரீ நடக்கும் சரியா ஸோ இப்படி தான் ஒரு டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சாய்ஸ் பிள்ளைங்க முன்னாடி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கட்ட சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கில்ல அதில் ஒரு அஞ்சு ப்ரொசீஜர் இருக்கு அதை வந்து தனி ஒரு வீடியோ வேணும் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்